channel Missy Vlogs. In this video, I will serums niacinamide and salicylic serum. So, I will use the acne. Okay. இப்போ acne வந்தா acne க்கு வந்து niacinamide யூஸ் பண்ணுமா இல்ல salicylic யூஸ் பண்ணுமா அப்படிட்டு confusion இருக்கும் acne க்கு வந்து நம்ம salicylic யூஸ் பண்றோம் and niacinamide எதுக்கு யூஸ் பண்றோம் niacinamide யூஸ் பண்ணனும் because ஏனா இப்ப acne active acne ல வந்து salicylic எப்படி அது வந்து work ஆகுதோ அந்த acne போயிட்ட பிறகு like அந்த curing stage இருக்கும் இல்லீங்களா அப்ப வந்து நமக்கு niacinamide வேணும் like அந்த spot வந்து acne spot வந்து வராம இருக்கும் and அந்த acne ஆல அது போயிட்ட அப்புறம் அந்த இடத்துல வந்து pores மாதிரி வரும் so அந்த pores வராம இருக்கணும்னா நம்ம niacinamide யூஸ் பண்ணனும் so நம்ம வந்து first salicylic போட்டு அதுக்கு அப்புறம் niacinamide நம்ம அப்ளை பண்ணலாம் இல்லனா first niacinamide வந்து நீங்க தனியாவோ அப்ளை பண்ணலாம் இல்லனா salicylic தனியாவோ அப்ளை பண்ணலாம் ஒண்ணாவோ அப்ளை பண்ணலாம் தனியாவோ அப்ளை பண்ணலாம் and நான் வந்து என்ன salicylic யூஸ் பண்ணிட்டு இருந்தேனா first வந்து dermacol வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அது வந்து என்னோட one of the favorite dermacol and இது வந்து ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ்மென்ட் தந்துச்சு இது போட்ட பிறகு and அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க வந்து from minimalist so minimalist ஓட salicylic வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ்மென்ட் தெரிஞ்சது பிகாஸ் இதுல வந்து நம்ம இது நான் போடுறப்போ ரெண்டுமே சேர்ந்து போட்டேன் டெர்மாகோல இருந்து சாலிசிலிக்கும் அண்ட் நியாசிடமைட் ரெண்டுமே வந்து நான் போட்டேன் ஃபர்ஸ்ட் இது போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணுவேன் அண்ட் மினிமலிஸ்ட் வாங்கிட்ட பிறகு நான் வந்து வெறும் அந்த சாலிசிலிக் மட்டும் போட ஆரம்பிச்சிட்டேன் பிகாஸ் வந்து அது எக்ஸ்ட்ரா போட தேவையில்லை அது மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சனால அதனால என்ன பண்ணேன் இது வாஷ் பண்ணிட்டு ஈவினிங்காக லைக் வெளியில் போயிட்டு ஈவினிங்காக வந்து மறுபடியும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் நியாசிடமைட் போட ஆரம்பித்தேன் அண்ட் இப்போ நான் நியாசிடமைட் வந்து ப்ளம்லேருந்து நான் யூஸ் பண்ணுறேன் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மில்கி ஃபார்மில் இருக்கும் ஒயிட் கலரில் லைக் டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை இப்போ டெர்மாகோலா எடுத்திங்கன்னா அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் மினிமலிஸ்ட்டும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இது ப்ளம்மோடது வந்து கொஞ்சம் மில்கியாக லைக் அந்த ஒயிட்டிஷாக இருக்கும் அண்ட் இது வந்து நல்லாவே இதுவும் அப்சர்ப் ஆகும் இது வந்து நம்ம ஆயில் ஸ்கின் இருந்தாலும் இது நம்ம யூஸ் பண்ணலாம் ப்ளம்மோட சீரமில் வந்து ரைஸ் வாட்டர் அண்ட் நியாசிரமைட் 10% சீரம் ஸோ நான் சொன்ன மாதிரி நியாசிரமைட் வந்து பிளெமிஷஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த போர்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா ஸோ அது வந்து பிளெமிஷஸ்ட்டு சொல்லுவாங்க ஸோ அது வந்து இந்த நியாசிரமைட் நம்ம அந்த சீரம் யூஸ் பண்ணால் அதுக்காக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் விட்டமின் சி இருக்குது ரெட்டினால் இருக்குது இது மாதிரி டிஃப்ரெண்ட் சீரம்ஸ்லாம் வருது அதெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா வந்து லைக் விட்டமின் சி வந்து லைக் அந்த ஸ்கின்னோட டெக்ஸ்சரை வந்து அப்படியே இம்ப்ரூவ் பண்ணி அந்த டெக்ஸ்டருக்காக நம்ம பண்ணுறோம் பட் ஆக்னி இருக்கிறப்போவே நம்ம விட்டமின் சி நம்ம போட்டோம்னா அது வந்து லைக் இன்னும் நம்மளுக்கு அது இன்னும் இரிட்டேட் ஆகும் அது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம சாலிசிலிக்கை நியாசிரமைடு யூஸ் பண்ணி கொஞ்சம் கிளியர் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் டெக்ஸ்டர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு விட்டமின் சி யூஸ் பண்ணலாம் அண்ட் ரெட்டினால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஏஜிங்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ மோஸ்ட்டாக அது நைட் சீரமாக தான் இருக்கும் ஸோ ஏஜிங்க்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ஒரு லேட் 20s அது மாதிரி ஏர்லி 30s நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் அது மாதிரி அது நம்மளுக்கு ஆக்னி இருக்கிற பட்சத்தில் அது வந்து நம்ம எப்படி மார்னிங் அது யூஸ் பண்ண போகிறதில்ல நைட் தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் மார்னிங் வந்து ஒரு நல்ல சாலிசிலிக் அண்ட் நியாசிரமைட் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அண்ட் நம்ம சீரம்ஸ் யூஸ் பண்ணாலே கண்டிப்பாக ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும் ஸோ ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் ஒரு சன்ஸ்க்ரீன் ஸோ அப்படி தான் நம்ம வந்து நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து ஃபினிஷ் பண்ணோம் அண்ட் ஸ்டார்டிங் வந்து எப்படின்னா லைக் கிளென்சர் நான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் சீரம் அண்ட் சன்ஸ்க்ரீனோட முடிக்கணும் 2% சாலிசிலிக் ஃப்ரம் டெர்மாகோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ஆக்னிக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அண்ட் மினிமலிஸ்டோட சாலிசிலிக் வந்து ஆக்னி மட்டும் இல்லாமல் பிளாக் ஹெட்ஸும் ரிமூவ் பண்ணுது அண்ட் நம்மளுக்கு ஆயில் ஸ்கின்னாக இருந்தாலும் அந்த ஆயிலும் ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது மினிமலிஸ்டோட 2% சாலிசிலிக் அண்ட் டெர்மாகோல பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் மார்க்ஸ் போகுது ஆனால் ப்ளம்மோட நியாசிரமைட்டில் வந்து மார்க்ஸும் போகுது அண்ட் அந்த பிளெமிஷஸும் வந்து கிளியர் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இந்த ஆக்னிலாம் வர ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டேன் பட் ஆனால் வந்து அது வந்து அதிகமான பிறகு நான் யூஸ் பண்ண சீரம்ஸ்லாம் இது தான் சாலிசிலிக் அண்ட் நியாசிரமைட்
டெர்மகோ, பிளம் அண்ட் மினிமலிஸ்ட். இது நான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.